அப்படியே பார்க்குறான் தன் பாடி எப்படி கிடக்குது ரத்தம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உள்ளே போயிடலாம் எது உடம்புக்குள்ளேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உள்ளக்குள்ளே போயிட்டான் இவன் இந்த அஸ்டல் பாடி பேசுகிற பெரிய ஃப்ரீக்குவன்சி வேற ஆனால் பேசுகிறான் நான் வந்திருக்கேம்மா நான் தான் போ உயிரோடு வந்திருக்கேன் என்ன தெரியலையே அவங்களுக்கு அப்படிலாம் கேட்குறான் அந்த அண்ணி தான் அப்போதான் கர்ப்பம் ஆயிருக்குறாங்க அந்த கர்ப்பத்துக்குள் பூந்துட்டான் காற்று நுழைய முடியாத இடத்துக்கெல்லாம் நுழைஞ்சிருவாங்க ஆவிகள் நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்து எப்படி கால்நடையாக அவர் தான் இவனுடைய கொலைகேசை பார்த்தவர் யாரு முதல் பிறவியில் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மறுபிறவியை பற்றி தான் இந்த மறுபிறவியினுடைய கண்ட் அந்த ஒரு கரு என்ன அப்படின்னா தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க தாய்லாந்தில் ருசா யா அப்படிங்கிற ஊரில் தம்பி ரெண்டு பேர் இருக்கும்போது தம்பியை அடித்து கொண்டுடுறானுங்க தம்பியை அடித்து கொண்டுடுறாங்க கம்பியில் அடித்து கத்தியில் பின்பக்கம் ஈட்டி மாதிரிலாம் குத்தி கொண்டுடுறாங்க அவன் இறந்து போகிறான் ரெண்டு அண்ணன் தம்பியில் தம்பி இறந்து போயிடுறான் அவன் ஆவியாகி இறந்து போய் தன்னுடைய அண்ணனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதுக்குள்ளே வந்துடுறான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது இவன் உள்ளே புகுந்து மகனாக பிறக்கிறான் போன பிறவியில் அண்ணன் இந்த பிறவியில் அண்ணனாக இருந்தவன் தந்தையாக மாறுகிறான் இதுதான் கண்டென்ட் இதுதான் கருவு நியூக்ளியஸ் இதுதான் இப்போ நம்ம எப்படி அதை கொண்டு போகிறதுங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தாய்லாந்தில் உள்ள ருசா ய அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பிறக்கிறான் அவனுக்கு பேர் தியாங்கு அப்படின்னு பேர் இந்த பையன் பிறந்தான்னா அந்த பின்னாலையெல்லாம் அந்த பிறவி தழும்புகள் இருக்கின்றன கத்தியில் குத்துன மாதிரி இருக்குது பச்சை குத்துன மாதிரி இருக்குது வலது கையில் விரல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அதை உடனே அப்பா ஷாக் ஆகிடுறாரு அப்பாண்ணா யார் அண்ணே போன பிறவியில் அண்ணன் இந்த பிறவியில் அப்பா அவன் பார்த்த உடனே பார்க்குறான் அட்ட இது நம்ம தம்பி வெட்டுப்பட்டு செத்த போது இருந்த அதே காயம் அதே தழும்பு இந்த பிள்ளைக்கு இருக்கு பச்சை குத்தி இருந்தால் வயிற்றில் வந்து இந்த குழந்தை கருவாக இருக்கும்போது ஒருவேளை அம்மா பச்சை குத்தியிருந்தால் அதே மாதிரி பச்சை வந்தால் கூட பரவாயில்ல எண்ணங்கள் அலை எண்ணங்கள் எண்ண அலைகளினுடைய எதிரொலிகள் என்று சொல்லலாம் இது எப்படி அப்படியே இருக்குதுன்னு சொன்ன உடனே என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவனுடைய தம்பியை தியாங்குவை அதாவது போன பிறவியில் தம்பியாக இருந்தவனை யார் கொன்னாங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு அந்த கேஸ் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது அவன் இவன் பிறந்துட்டான் பிறந்த உடனே இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அதிசயம் வலது கைவிரல்கள் மட்டுமல்ல வலது காலையும் அதே மாதிரி தழும்பு அதை உடனே நம்பிட்டார் இவன் இந்த தம்பி தான் மறுபரப்பா வந்திருக்காங்க அந்த கொன்றவர்கள் யார் எதற்காக கொன்றார்கள் ஏன் கொன்றார்கள் என்றதெல்லாம் தெரியாமலே போய்விட்டது இப்போ தம்பியினுடைய இறந்தவொன்னே தம்பியை பார்த்தான்ல தம்பியின் பேர் போன்னு பேர் அவன் பேர் போ நெல்லி போ இப்படியெல்லாம் வைப்பாங்க அவங்க நான் இதில் மேங்கல்வாய்டில் மேங்கலோய்ட் ட்ரெஸ் தொடர்ச்சி தானே அப்போ பார்த்தவொன்னே பின்பக்கத்தில் ஒரு கத்தியில் குத்துன மாதிரி இருக்குது பின் அது அதை உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இது நிச்சயமாக என்னுடைய தம்பி தான் நமக்கு வந்து மகனாக பிறந்திருக்கிறான் போன பிறவியில் தம்பி இந்த பிறவியில் மகனாக பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அவன் பிறக்கிறான் பிறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தால் தியாங்கு அப்படிங்கிற பையன் அவன் பிறந்து மூணு நாலு வயசு வரும்போது அவனுக்கு தெரியுது அந்த பையனுக்கு போன பிறவின் நினைவு இருக்கிறது அப்போ தான் பார்க்குறான் ஆஹா நம்ம போன பிறவியில் அண்ணன் போன பிறவியில் நம்ம அம்மா அண்ணியில் இங்கே வந்து பிறந்திருக்கமே நம்ம ஆச்சரியமாக இருக்கிறதே போன பிறவியில் நாம் அண்ணன் என்று கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அவரை இந்த பிறவியில் நாம் அப்பா என்று கூப்பிட போகிறோம் அண்ணி என்று கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்களை இப்பொழுது நம்ம அம்மா என்று போகிறோம் என்று சொல்லி அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் போன பிறவிகளை சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறான் போன பிறவியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் போன பிறவியில் இவனுடைய பேர் போ இந்த பிறவியில் தியாங்கு போன பிறவியில் அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான் நல்ல டீட்டெயிலாக சொல்கிறான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான் போனப்போ அங்கே எவனோ திருடிக்கான் சில பொருள்களை இவன் தான் திருடி விட்டான்னு சொல்லி சில பேர் திருடுனவீங்களே இன்னொருத்தன் மேலே குற்றம் சொல்லுவானுங்க அது மாதிரி குற்றம் சொல்லி நாலஞ்சு பேர் நம்மளை தாக்கா வந்துருக்குறாங்க அவன்கிட்டருந்து எப்படியோ தப்பிச்சு சண்டையெல்லாம் போட்டிருக்கிறான் முடியல ஒருத்தன் அப்படியே கத்தியில் குத்தி இருக்கிறான் மண்டா மாதிரி இதில் சுளுக்கி மாதிரி இதில் ஈட்டி மாதிரி இதில் அதுலேருந்து தப்பிச்சுருக்கான் போயிருக்கான் எல்லாம் சண்டை போட்டிருக்கிறான் ஆனால் ஒருத்தன் அந்த அந்த டக் பண்ணத்தில் உள்ளே போய் பின்பங்கிற கழுத்தில் போய் நன்றாக குத்தி மண்டையிலாம் வெட்டுப்பட்டு அவன் ஆள் ரத்தம் அப்படியே கொட்டியிருக்கு அப்படியே கீழே விழுந்துட்டான் உயிர் போயிடுச்சு அவன் உயிர் போன பிறகு அவன் இவனுக்கு எல்லாம் நினைவு இருக்கு ஆவியாக நின்று பார்க்குறான் தான் உடலை ரத்த வெள்ளத்தில் கிடக்கின்ற உடலை போன விரைவில் போ இந்த விரைவில் தியாங்கு அப்படியே பார்க்குறான் தன் பாடி எப்படி கிடக்குது ரத்தம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உள்ளே போயிடலாம் எது உடம்புக்குள்ளேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டான் உள்ளுக்குள்ளே போன பிறகு அவனுக்கெல்லாம் அடிபட்டுட்டு போனவங்க டேய் முன்றாண்டா இன்னும் அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவனை பயங்கரமான தாக்குதலால் முன்பு தாக்கியதை விட பயங்கரமான தாக்குதலால் அவனை தாக்கியிருக்கிறார்கள் அவன் இரத்தமல்ல வெள்ளத்தில் மெருந்து அவன் அப்படியே உயிர் போயிடுச்சு உயிர் போய் மேலே வந்தவனை மறுபடியும் பார்க்குறான் முடியல அவனால் உள்ளே போக முடியல அந்த பாடிக்குள்ளே தன்னுடைய பாடிக்குள்ளே அந்த ஆவியை கொண்டு போக முடியவில்லை தன் உயிரை அப்புறம் ஒன்றுமே புரியல சரி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான் வீட்டுக்கு கிளம்பி போய் எல்லோரையும் பார்க்குறான் ஏன்னா அவன் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கான் ஹேஸ்ட்ரல் பாடியில் இருக்கான் நமக்கு தெரியாது எல்லாருக்கும் ஹாஸ்ட்ரல் பாடி தெரியாது ஆ பக்கத்தில் போய் நிற்கிறான் அண்ணன் அண்ணி எல்லாம் சொல்ல பார்க்குறான் பேசுகிறான் நிறையா பேசுகிறான் ஆனால் யார் காதலையும் விழுகலை அந்த ஃப்ரீக்குவன்சி வேறு இந்த நம்மளுடைய பேசுகின்ற காதுக்கு விழுகிறது மனிதனுக்கு மனிதன் பேசுகின்றது டெலிஃபோன்ஸு டிவி எங்கேயோஸ் போடுற சத்தம் எல்லாம் நம்ம கேட்கும் அது பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி இந்த ஆஸ்டல் பாடி பெரிய ஃப்ரீக்குவன்சி வேற ஆனால் பேசுகிறான் நான் வந்திருக்கேம்மா நான் தான் போ உயிரோடு வந்திருக்கேன் என்ன தெரியலையா அவங்களுக்கு அப்படிலாம் கேட்குறான் சினிமாக்களில் பார்த்துருக்கான் திரைப்படங்களில் அப்படி உடனே யாருக்குமே புரியல அப்படியே உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறான் உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் கேட்டிருக்கான் தட்டி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலே ரிலேட்டிவ்ஸில் ரொம்ப நெருக்கமாக அன்பாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறான் அதான் ஹேஸ்டல் பாடி வேகமாக டிராவல் பண்ணுன்னு தானே சொல்கிறாங்க ஒரு செகண்டுக்கே அஞ்சாறு கோடி ம கிலோ மைல் தூரத்துக்கு அவ்வளோ வேகமாக செல்லக்கூடிய அளவுக்கு ஹேஸ்டல் பாடிக்கு அந்த ஸ்பீடு உண்டு என்று சொல்லுகிறார்கள் அப்போ சுத்தி சுற்றி பார்த்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறான் யாருமே இவனை திரும்பி பார்க்க இவனை கேட்கலை இவன் பேசுகிறதும் கேட்கலை அப்புறம் நேராக வந்திருக்கிறான் வீட்டுக்கே திருப்பி தா வீட்டுக்கு வந்திருக்கும்போது போன பிறவியில் அன்னியாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த அண்ணி தான் அப்போ தான் கர்ப்பம் ஆகிருக்கிறாங்க அந்த கர்ப்பத்துக்குள் பூந்துட்டான் காற்று நுழைய முடியாத இடத்துக்கெல்லாம் நுழைஞ்சிருவாங்க ஆவிகள் உலகம் நுழைஞ்சு அன்னி வயிற்றுக்குள்ளே போய் கர்ப்பத்துக்குள்ளே போய் ஐக்கியம் இதில் என்ன அப்படின்னா பகுத்தறிவு கல்விகள் நிறையா இருக்குது இதையே நம்பினால் கூட மேலே போய் அந்த ஆவிகளெல்லாம் வந்து பெரிய உயர்தர ஆவிகளெல்லாம் வந்து இப்படி அட்வைஸ் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவையெல்லாம் பார்த்து இல்லை தாத்தா பாட்டியை பார்த்து அவங்களாம் டிசைட் பண்ணி தான் ஒரு இடத்துல பிறக்கணும்ங்கிறது ஆகாஷிக்கிற கடசிலாம் இருக்குது பல பிறவிகளில் இதான் நம்ம பார்த்துருக்கோம் பட் இவன் மட்டும் புதுசாக இருக்குது அதான் அந்த பிரபஞ்ச ரகசியம் எதுவுமே முடிவில்லாதுன்னு தானே சொல்கிறோம் இங்கே வந்து மகனாக பிறந்திருக்கிறான் அவனுக்கு என்ன வருத்தம்னா நான் எடுக்கலையா எடுக்கலையான்னு நிறைய ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்கான் அப்படி இருந்தும் அவர்கள் அவனை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அதுக்கு முந்தின பிறவியிலேயுமே எதுன்னு திருட்டு யாரையோ ஒரு இன்னோசெண்டை தூக்கி கொண்டானா அந்த பாவத்தைவே அனுபவிக்கிறானான்னு தெரியாது பட் இந்த நியூஸ் வந்து போவோடைய மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு போவின் மனைவிக்கு அதாவது போன பிறவியில் போ இப்பொழுது தியாங்கு அவளுக்கு கேள்விப்பட்டிருக்கா தான் புருஷன் வந்து இந்த மாதிரி அன்னியோடைய வயிற்றுலேயே பிறந்து மகனாக பிறந்து பழைய பிறவிகளுடைய விஷயங்களையெல்லாம் சொல்கிறாரு யார் யார் கொன்னான்லாம் சொல்கிறாரு அப்படின்னு ஒன்றும் அவள் ஒரே மகிழ்ச்சி நம்ம எப்படியாவது போய் நம்ம புருஷனை பார்க்க வேண்டும் குழந்தையை பார்க்க வேண்டும் குழந்தை தான் புருஷன் என்ன ஐதானிக்கல் சுச்சுவேஷன் பாருங்கள் போவின் மனைவி கிளம்பிட்டா தன் கணவன் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களையும் எடுத்துக்கிறது அவன் எந்த தட்டில் சாப்பிடுவான் அந்த தட்டை எடுத்துக்கிறது அந்த தட்டோட சேர்த்து ரெண்டு மூணு தட்டையும் சேர்த்துக்கிறது தான் தட்டு பிள்ளைகள் சட்டெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிறது ஏன்னா எப்போதான் ஐடென்டிஃபிகேஷன் பேரேடு மாதிரி எப்படி கரெக்டாக தன்னுடைய கணவன் அதை எடுக்கிறான் என்று பார்ப்போம் என்று இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கிறது அப்புறம் உபயோகப்படுத்திய பொருள்களை எடுத்துக்கிறது அதுக்கு பதிலாக இது அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பொருளை எடுத்துக்கிறது வந்த அந்த ஒன்று அவர் எதை செலக்ட் பண்ணுறாரோ அப்போ தான் என் நான் புருஷே நம்புவேன் ஏன்னா யாருக்குமே சாதாரணமாகவே பொம்பளையில் நம்ப வைக்கிறது கஷ்டம் இதில் வந்து மறுபிறவி எடுத்து அன்னி விபத்துலேயே அன்னிக்கிறதுக்கே பிடிச்சிக்காது ஒரே வீட்டில் திருமணம் முடித்தவர்கள் அப்படி இருக்கும்போது என்னுடைய கணவனே அங்கே போய் பிறந்துட்டான்னா என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேகமாக எடுத்து கொண்டு அவள் நேராக கிராமத்துக்கு வருகிறாள் நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு பயணம் செய்து எப்படி கால்நடையாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க போல பஸ்ஸு கிடைக்கலையா என்னான்னு தெரியல நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நடந்தே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ வேகம் பாருங்கள் கண்ணையை காரச்செலம்பு எடுத்துட்டு வந்த மாதிரி ஆனால் இது வந்து இந்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிறது கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து ஒரு தலாயில்லாமா போகும்போது அவர் வந்து நான் இந்த இடத்துல பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவார் அப்போ அந்த இடத்துல பிறந்த அந்த பிள்ளையை கொண்டு வந்து தலாயில்லாமா உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து காமிச்சு இதில் அவர் எதை செலக்ட் பண்ணி அந்த பிள்ளை எடுக்குதோ அதை வச்சு இவர் தான் அடுத்த தலாயில்லாமா அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புவார்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இதே மாதிரி வந்து சில நாடி ஜோடம் மாதிரி பார்த்து ஜோதிடம் மாதிரி நாடியில் எழுதியிருக்கிறதா பார்த்து இந்த இடத்துல பிறந்திருக்காங்கிறத பார்த்து அங்கே போய் பார்க்குறது அந்த மாதிரி பார்த்தும் செலக்ட் பண்ணுவாங்க இது புத்த மதத்துலேயும் உண்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆளுகன் நாம் எந்த இடத்துல வந்து பிறந்திருக்கான்னு பார்த்து அவனுக்கு இந்த தத்தெடுக்கிற மாதிரி யாரை குறையா செட்டி நாட்டில் தத்தெடுப்பாங்கள்ல ஒரே மாதிரி பேர் அந்த மாதிரி கோத்தரம் அதெல்லாம் பார்த்து தத்தெடுப்பாங்க அவங்களுடைய பங்காளி வகையிலேயே இந்த பேருடையவன் இந்த நட்சத்திரத்தில் எங்கே பிறந்திருக்கான்னு பார்த்து அதையெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் தத்தெடுப்பாங்க அது மாதிரி அந்த மாதிரி இவள் என்ன பண்ணியிருக்கிறாள்னா போவோடைய மனைவி இவ வீட்டுக்கு வருகிறாள் நேராக போவோடைய மனைவியின் பேர் பாய் அந்தம்மா நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கல்ல வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனேயே இப்போ இருக்கான்ல பிறவியில் போன பிறவியில் போவாக இருந்து இந்த பிறவியில் தியாங்கு என்ற பையன் சின்ன பையன் அவன் பார்த்தவனை மனைவி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் ஐடென்டிஃபிகேஷன் பேரடு நாலஞ்சு பொம்பளையில் வச்செல்லாம் காமிக்கலை வீட்டுக்குள்ளே இந்த அம்மா நுழைஞ்சவொன்னே பேச ஆரம்பிச்சிட்டான் அவன் என்னம்மா எப்படி இருக்க என்ன இதுன்னு இதில் என்னென்னா சில பேர் சில மனைவிக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க மனைவியினுடைய பேர் வேறு பேராக இருக்கும் அம்மானு கூப்பிடுவாங்க ஏம்மா அப்படிம்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பேர் செல்ல பேர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க சின்ன சின்ன சுருக்கமாக வைப்பாங்க ரெண்டு வரியில் ச சந்திரான்னா சந்துங்கிறது நிர்மலான்னா நிம்மிங்கிறது விமலானா விம்மிங்கிறது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன பொண்ணுங்க வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிக் நேம் செல்ல பேர் வைத்திருப்பார்கள் இந்த பேரை அவன் சொல்லுகிறான் அதான் அங்கே ஆச்சரியம் இந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க உள்ளே உடனே தன்னுடைய மனைவியை பார்த்து போன பிறவியில் மனைவியாக இருந்தவளை பார்த்து இந்த பிறவியில் ஏறக்குறைய சித்தியாக இருக்கிறது அதை பார்த்து உன் பேரை சொன்னவனே ஷாக் ஆகிட்டான் இனிமேல் எதுக்குடா தட்டெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணணுங்கிற முதல் ஷாக்கே வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு உடனே அந்த சாப்பாடு தட்டெல்லாம் எடுத்து வச்சு மூணு நாள் தட்டை எடுத்து வச்சு இங்கே வாப்பா தியாங்குங்க வா இங்கே காமி நீ என்ன தட்டில் சாப்பிட்டேன் போனவொன்னு முதல் தட்டை எடுத்துட்டான் இதை தடுத்தால் நான் சாப்பிடுவேன் அந்த அம்மாவுக்கு திருப்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சரி நான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் கட்டேசியாக நீ மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் மார்க்கெட்டுக்கு போனீங்கல்ல அதுக்கு முன்னால் இறப்பதற்கு முதல் நாள் என்ன பேசுனேன் காலையில் என்கிட்ட என்ன சொல்லிவிட்டு போனேன் என்ன சாப்பிட்ட எல்லாத்தையும் கேட்டிருக்கா எல்லாத்தையும் அருமையாக சொல்லிட்டான் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் நடந்த ரகசிய உறவ உரையாடல்கள் உறவுகள் நெருடல்கள் சண்டை வம்புகள் கான்ஃப்ளிக் கான்ட்ரடிக்ஷன் இவைகள் எல்லாம் டீட்டெயிலாக கேட்டிருக்கிறார் எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான் சொன்ன உடனே அவன் சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாள் இவள் நிச்சயமாக நம்முடைய கணவர் தான் இதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடம் இல்லை என்று தெரிந்து கொண்டாள் ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு என்னன்னா இப்போ கல்யாணம் பண்ண உடனே இல்லை அவளுக்கு கல்யாணம் பண்ண உடனே இறந்தும் போயிட்டான் போய் இறந்து போன பிறகு இவளுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கலாம்னு அவங்க குடும்பத்தில் பேசியிருக்காங்க என்னடி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இறந்துட்டான் இல்லை என்ன இருக்குது இதே மாதிரி ஒரு விட உயரை பார்த்து செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு வயது கொஞ்சம் மூத்தவரை பார்த்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் வந்து இந்த ஒரு செய்தி இதோ ஒரு பிளாட் பாயிண்ட் அவளுக்கு அவன் வாழ்க்கையில் பிளாட் பாயிண்ட்டு இவன் வாழ்க்கையில் ஒரு பிளாட் பாயிண்ட்டு ரெண்டு பிளாட் பாயிண்ட்டை மீட் பண்ணுது அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா திங்க் பண்ணுறா நம்ம கனவை உயிரோடு இருக்கான் அவனை கல்யாணமும் பண்ண முடியாது அன்னி வயதில் பிறந்திருக்கான் அஞ்சு வயசு பையன் இதென்னா எகிப்தா கிளியோபட்ரா போய் இருபத்திர இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் பதிமூணு வயசு பையனை போய் தன்னுடைய தம்பியை திருமணம் முடித்தாள் அவங்களாம் அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க கிளியோபட்ரா ஏழாவது கிளியோபட்ரா நான் சொல்கிறது மொத்தம் ஏழு கிளியோபட்ராக்கள் இருந்தாங்களோ அதில் ஏழாவது கிளியோபட்ரா தான் ஜூலி சீசர் போய் காதலித்த காதலித்த கிளியோபட்ரா இந்த கழுதை பாலியல் குளிக்கின்ற கிளியோபட்ரா பேரழகி ஏழு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ் தெரியும் மார்க் ஆண்டனி அங்கேயே விழுந்து அங்கேயே சத்தான் அது அந்த கிளியோ போல போல் யோ கல்யாணமும் பண்ணிக்க முடியாது சின்ன பையன் அஞ்சு வயசு பார்த்தா சரின்னு போய் புத்த துறவியாக அப்படின்னு சேர்ந்துடலாம்ட்டு தலையில் முடியெல்லாம் எடுத்துக்கிட்டு மடத்தில் போய் புத்த மடத்தில் மடத்தில் போய் துறவியாக செட்டில் ஆகிவிட்டாள் போன பிறவி மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இதை கூட்டிகிட்டு நம்ம நம்ம ஊருக்கு போய் எல்லாரையும் காமிச்சு இந்த செய்தியை ஆச்சரியப்பட வைக்கலாம் நம்ம எப்படி யூடியூப்பில் பேசுகிறோமோ அது போல் நேராக ஊருக்கு கொண்டு போயிருக்கிறா அங்கே போனோன்னு பழைய நண்பர்கள் அங்கே எப்படி எப்படி யாரோட பேசணும் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தீ போல் பரவி ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஏன்பா நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்தது சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறது இதெல்லாம் கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அங்கே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் தான் பேர் பிரம்மன்னு பேர் அவர் தான் இவனுடைய கொலைகேஸை பார்த்தவர் யார் முதல் போ போவை மார்க்கெட்டில் அடித்து கொண்டவர்களுடைய கேஸை எடுத்து நடத்தினவர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் பிரம்மன் அவன் கேள்விப்பட்டிருக்கான் இந்த மாதிரி வந்து போனானே போ அவன் மறுபுரிமை எடுத்து ஊருக்கே வந்திருக்கிறான் அவன் பழைய விஷயங்கள்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் சொல்கிறான் அவங்களே மறந்து போன விஷயத்தையெல்லாம் சொல்கிறான் அவன் என்ன இவ்வளவு சின்ன பையனாக இருக்கான் அவன் இருபத்தஞ்சி முப்பது வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறானே அப்படின்னு உடனே இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி இவர் தானே கேஸ் நடத்தினார் இந்த கேஸ் எப்படி இருக்குது யார் கொண்ணான்னு பார்ப்போமே கே ஒரு ஆர்வம் இருக்குது கேஸ் இந்த நிலுவையில் இருக்குது நேராக இவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு அவன் சொல்லிவிட்டான் என்ன பிரம்மன் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க கொலையாளிகள்லாம் கண்டுபிடிச்சிங்களா என்ன கொலை நடந்தவங்களெல்லாம் பிடிச்சிங்களா எவனா மாட்டினானா அப்படிங்கிற மாதிரி சும்மா கேட்டிருக்கிறான் கேட்டவொன்னே அதான்ப்பா தெரியல யார் உன்னை கொன்னா அன்னைக்கு என்ன நடந்தது எங்கள் சொல்லு பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் டெட் பாடி கிடந்தவொன்னே தான் எங்களுக்கெல்லாம் தெரியுது பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க இப்படி வந்த ஏதோ வந்து திருடிட்டேன்னு சொன்னாங்க நான் இல்லைன்னு எவ்வளவோ கதர்னே அழுத கெஞ்சினேன் நான் தான் உண்மையிலே எடுக்கலைங்கண்ணா நான் எங்கே எடுக்கிறேன் அப்படின்னா ஜென்யூன் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியும் அவர்கள் உன்னை கேட்காமல் சுற்றி நின்று மூன்று நான்கு பேர்கள் தாக்கி இருக்கின்றார்களே அவர்கள் யாரார் உனக்கு அடையாளம் தெரிகிறதா உனக்கு நினைவு இருக்கிறதா அப்படின் என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார் அதற்காகத்தான் இவரை பார்க்கவே வந்திருக்கிறார் இது இவருடைய சுயநலம் வேற பார்த்துக்கலாம் இன்னொன்று அதிசயம் வேற என்னடா இப்படி போன பிறவிங்கிறாங்க கதை விடுறாங்களா எவனா அது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கார் அப்போ இவர்கிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி யார் பார்க்கணுன்னா என்ன அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் இந்த மார்க்கெட்டுக்கு போனது தாக்குனது அவனுக்கு அவனுக்கு இது பண்ணது அதெல்லாம் பின்னால் என்னை கத்தியில் குத்துனானுங்க அந்த தளும்புருக்கு பாருங்கன்னு சொல்லி தியாகங்க காமித்திருக்கிறார் அவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் அந்த போ போன பிறவியில் போ என்ற பெயரில் எப்படி பின்மண்டையில் கத்தி குத்தப்பட்டதோ அதே போல் எல்லா அடையாளங்களும் எக்ஸாக்டாக இருந்தது சரி உன்னை குத்துனது யார்னு சொன்னோன்னே பேரை சொல்லிட்டான் பேரை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா தழும்புலேருந்து எல்லாமே அங்கே நடந்தது எல்லாமே சொல்லிட்டான் எத்தனை பேர் வந்தான்ட்டு சொல்லிட்டான் அதனால் அவருக்கு முழு நம்பிக்கை வந்து விட்டது யார் மேலே இவர் சித்து சந்தேகப்பட்டாரோ அவன் பேரையும் சொல்லிட்டான் ஏன்னா தானே வர்றான் அஞ்சு வயசில் எப்படி தெரியும் அதனால் சொன்ன உடனே உடனே அவனை போய் பிடிச்சி அந்த கொலையாளியை இவரை போவை கொன்றவர் கொலையாளியை பிடிச்சி முதல்ல அவன் இல்லைன்ட்டான் என்னையா விளையாடுறீங்க இதெல்லாம் நடந்து எவ்வளோ நாளாச்சு ஆகி போய் நான் இல்லாமல் நான் போட்டு ரெண்டு சா சாத்தினோடனே தெரிஞ்சு போச்சு எல்லாமே எல்லாமே சொல்லிட்டான் ஆமாங்க விட்னஸ் வாரத ப்ராசிக்யூஷன் மாதிரி குற்றவாளி தரப்பில் சாட்சி மாதிரி அவனே சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் சொல்லி ஒப்பு கொண்டு விட்டு சிறைக்கு சென்று விட்டான் இதே மாதிரி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்க குழந்தைகளெல்லாம் நிறைய குழந்தைகள் வந்து அஞ்சு வயதுக்குள்ளே தன்னுடைய போன பிறவியை சொல்லி இதேபோல் சில கொலை செய்தவர்களையெல்லாம் காட்டி கொடுத்து தவறு செய்தவர்களையெல்லாம் காட்டி கொடுத்து தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் இது ஒன்று பல ஆய்வாளர்கள் யான் ஸ்டீவன்சன் போல ஆய்வாளர்கள்லாம் நிறைய இதை கண்டுபிடித்து உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமானது இந்து மதத்தில் தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக இந்த பிறவிகளை பற்றியெல்லாம் பேசுகிறோம் ஆனால் நம்ம இந்த இதில் அதிகமாக ஆய்வுகள் செய்யவில்லை இதில் அமெரிக்கா தான் உலகத்திலே மிக முக்கியமான நாடாக இந்த பிறவிகள் ஆய்வில் இருக்கிறது எட்கர் கேசி போன்றவர்களெல்லாம் பெரிய ஆய்வை செய்திருக்கிறார்கள் போன்று யாராவது நம்ம தவறு செய்யும்போதும் பார்த்து செய்ய வேணும் ஏற்கடா மறுபிறவியில் வந்து நம்மளை காட்டி கொடுத்து உள்ள தூக்கி வச்சுருவான்னு என்றைக்கு இருந்தாலும் அந்த நாம் செய்த தவறுகள் கூடிய தண்டனை கிடைக்கும் என்பது இந்த பிறவிகளில் உள்ள நம்பிக்கையில் தெரிகின்றது அடுத்த நிகழ்வில் இன்னொரு மறுபிறவியை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்